அடுத்த கேள்வி இந்த அஞ்சு எனர்ஜி கான்செப்ட் அதாவது எனர்ஜி பேட்டர்னை எப்படி வந்து பாடத்திட்டமா சொல்லி கொடுக்கறோம் அப்படின்னு தான் நீங்க எல்லாரும் கேக்குறீங்க. அதுல முதல் ஒரு வயசுல இருந்து அஞ்சு வயசு வர குழந்தைகளுக்கு அவங்களுக்கு இந்த சக்தியோட தன்மைகளை புரியறதுக்கு அவங்களுக்கு கண்ணை பார்க்கக்கூடிய நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படிங்கிற ரொம்ப அடிப்படை தன்மையில அவங்களுக்கு இந்த அஞ்சு சொல்லி கொடுக்கற போது நல்லா புரியறது. அதே மாதிரி அவங்க அந்த ஆக்டிவிட்டிஸும் அந்த பண்றது மூலம் அவங்களுக்கு அந்த சக்தியோட ஆரம்ப நிலை அவங்களுக்கு தெரிகிறது. அப்புறம் ஆறு வயசுல இருந்து பத்து வயசு வரை அவங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் கூட ஆழமா இதே சக்தி தன்மை தான் நம்ம உடம்புல. இப்ப உடம்ப சக்திப்படுத்துறது நீர், நம்ம மனம் வந்து நீர், உடலை வந்து சக்திப்படுத்துறது வந்து நிலத்துல இருந்து வரக்கூடிய உணவு, அதே மாதிரிதான் நம்ம மனம் மாறுகிற மனம் வந்து நீரை போலவும் இருக்கு. கற்பூரம் மாதிரி நெருப்பு மாதிரி டக்குன்னு அறிவை பிடிச்சுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தன்மையும், நான்கிற உணர்வு வந்து ஒரு காற்று மாதிரியும், அதே மாதிரி ஆகாசம் மாதிரி நம்மளோட மெய் உணர்வு இருக்கு அப்படிங்கிற அதே ஐந்தையும் அந்த கோட்பாடுகளை ஆறு வயதுல இருந்து பத்து வயதுக்கு கொடுக்கற போது அவங்க அதோட தொடர்பு படுத்துறாங்க. அப்புறம் பதினொன்று வயசுல இருந்து பதினஞ்சு வயசுல வர சக்தியோட இயக்கத்தன்மையை நம்ம வந்து சொல்றோம். இதுனா விரிவடைகிற தன்மை, இதுனா வந்து ஒரு நிலைப்படுற தன்மை, இது வந்து தொடர்பு படுற தன்மை, இது மாற்ற தன்மை, இது வந்து நிலை பெறுதல் அப்படின்னு சொல்றோம். இதை வந்து இங்கிலீஷ்ல வந்து எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா பல இடத்துல இருந்து வர்ற குழந்தைகள் ஒரு இடத்துல ஒரு கிளாஸ்ல வந்து ஒரு ஸ்கூல்ல வந்து ஜாயின் பண்ணி உட்கார்றாங்க. உட்கார்ந்தா அடுத்தது என்ன நடக்கும், அந்த சக்தியோட தன்மை மாதிரியே தான் கிளாஸ்ல நடக்கும். அடுத்தது தொடர்பு படுவாங்க. யாரோட தொடர்பு படுவாங்க, டீச்சரோட தொடர்பு பண்ணு. அந்த என்ன டீச்சர் கான்செப்ட சொல்லி கொடுக்குறாங்களோ அந்த கான்செப்டோட தன்னை வந்து இன்டராக்ட் பண்ணிப்பாங்க. அந்த இன்ட்ராக்ஷன் ஒண்ணு நடந்துச்சுன்னா உறுதியா வந்து சக்தியில உடனே மாற்றம் வந்து அமையும். அப்ப அவங்களுக்குள்ளார மன ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் ஒரு மாற்றம் அமையிறது. அந்த மாற்றம் தான் அவங்களுக்குள்ளார ஒரு அறிவு வந்து நிலையாப்படுது. அதுதான் நம்ம வந்து புரிதல் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த புரிதல்ங்கிற ஒரு நிலையை அடையிறதுக்கு சக்தி வந்து இந்த தன்மைகள் வழியாக போகிறது அப்படின்னு சொல்லிதான் இந்த சிஸ்டத்துல இந்த ஐந்தையும் திருப்பி திருப்பி பல சக்தியோட நிலைகளை நம்ம சொல்லி கொடுத்துட்டு வரோம். இதனால என்னங்க பிரயோஜனம் அப்படின்னு கேட்டா, உறுதியா இந்த கட்டமைப்பு மூலம் அவங்க வந்து முதல்ல ஆசிரியர்களோட உதவியால இந்த கட்டமைப்பை திருப்பி 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 பல ஆக்டிவிட்டிஸ் மூலமும் பல கான்செப்ட்ஸ் பல தத்துவங்களையும், சயின்ஸா இருக்கட்டும், மேக்ஸா இருக்கட்டும், ஹிஸ்டரியா இருக்கட்டும், எல்லா விஷயங்களையும் இந்த ஐந்தோட தொடர்பு படுத்தி அப்படியே படிச்சுட்டு வரும்போது அவங்களுக்குள்ளார என்ன மாற்றம் ஏற்படுதுன்னா, தானாகவே எந்த இயக்கமும் இந்த உலகத்துல எந்த சக்தி இயக்கமும் எந்த பொருளும் எல்லாமே வந்து இந்த ஐந்து நிலையிலே தான் இயங்குறது அப்படிங்கிற அடிப்படை தன்மை அவங்களுக்கு வந்துடுது. அப்ப அதனால என்னாகும், இது கடுத்தது இதுதான் வரும் அப்படின்னு தெரியும். இதுதான் நம்ம வந்து நம்பர் சிஸ்டத்துல சொல்றோம். இப்ப ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்படின்னு படிச்சுட்டா அதையே திருப்பி 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 கொஞ்ச நாள் ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்து அப்புறம் அதுக்கப்புறம் தானாகவே அவங்களுக்கு எல்லா நம்பர் சிஸ்டமும் தெரியற மாதிரி இந்த எனர்ஜி தத்துவத்தை இந்த அஞ்சு திருப்பி திருப்பி ஆரம்ப காலத்துல பள்ளியில சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு தொடர்பு படுத்துற அந்த அறிவும் ஞாபக சக்தி ரொம்ப அதிகமாகும். அடுத்தது புரிதல் அதிகமாகும். எது படிச்சாலும் இதுக்கு எல்லாமே அர்த்தம் வந்து தன்னோடு தான் தொடர்பு பட்டிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் அடுத்தது ஹையர் கிளாஸ் வரும்போது டீச்சர்ஸோட ஹெல்ப் இல்லாமவே அவங்க வந்து தானாகவே புரிதலுக்கு வந்துடுறாங்க. அது எப்படின்னா நம்பர் சிஸ்டம் மாதிரி தான். நம்பர் சிஸ்டத்துல டீச்சரோட உதவி இல்லாம யாருக்கும் நம்பர் சிஸ்டம் புரியாது. ஆனா அது அந்த அடிப்படை நம்பர் சிஸ்டம் புரிஞ்சாச்சுன்னா அப்புறம் டீச்சரோட உதவியோ யாரோட உதவி இல்லாம நம்மளே வந்து பத்தாயிரமும் எழுதலாம், ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி எழுபத்தி மூணுன்னு யாரு சொன்னாலும் நம்மளே எழுதிடலாம். அந்த மாதிரி ஒரு தன்மை தான் இந்த யூனிஃபை எனர்ஜி பேட்டர்ன் அப்படின்னு சொல்றது. அப்ப இந்த பேட்டர்னை படிச்சா அவங்க வந்து அந்த ஹையஸ்ட் அறிவு
அவங்களுக்கு வரும் அப்படிங்கறதுனால தான் இந்த சிஸ்டத்துல இந்த ஐந்தையே திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்றோம். இதேதான் கணக்குங்கிறது உள்ள இருக்கிற ஐந்தும் வெளியில இருக்கிற ஐந்துன்னு சொல்லிட்டு பத்தா நம்ம வந்து படிக்கிறோம். அது நம்ம பின்னாடி அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம்.